வியாபாரம் போத்து 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அப்புறம் என்னத்தையா மிஞ்சும்? வேற என்னையா பண்றதுதான் கொஞ்சம் ஒரு 55-60 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். என்ன பண்றது, கல்யாணம் முடிக்க முன்னாடி எப்படி இருந்தா, அப்புறம் கல்யாணம் முடிச்சு நமக்கு 1 பிள்ளைங்க வந்துருச்சுன்னா எப்படி அதை வச்சு காப்பாற்றுறது? என்ன பண்றது, அப்படி போயிட்டு இருக்கு. ஓ, யார் தொழில் அப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ அப்போ மைலேஜ் இது மாதிரி பெட்ரோல் விலை டெய்லி ஏறிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் 3-4 ரூபான்னு கூட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 101 ரூபா வந்துருச்சு ஐயா பெட்ரோலு. ஆமாம்யா, என்னையா பண்ணுறது, அப்படியே போயிட்டு இருக்கு. அது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மாறிக்கலாம்ல எங்கேயும், அது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, அது வேறு பயமாக இருக்கு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ப்ராப்ளம் சொன்னதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியா? ஃப்ளைட்டே முத முதல்ல கண்டுபிடிச்சப்ப பிரச்சனை வரதான் செஞ்சுது. இன்றைக்கி எல்லோரும் ஃப்ளைட்டில் போகலையா? எவ்வளோ அறிவியல் விஞ்ஞானம்லாம் வளர்ந்துருச்சு. அது மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் நல்லா வளர்ந்து வந்துருச்சியா? நிறைய டெக்னாலஜி முன்னேற்றம் வந்துருச்சு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஒரு வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் போகலாம்யா. ஒரு தடவை சார்ஜ் போகிறதுக்கு வெறும் 10 ரூபா தான் ஆகுது. 10 ரூபா எங்க இருக்கு? நீங்க டெய்லி பெட்ரோல் போற 100 ரூபா எங்க இருக்குது? நீங்க 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 500 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கு. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போறீங்க, மீதி 400 ரூபா 200 ரூபா தான் இருக்கும். எனக்கு வெறும் 10 ரூபா தானே ஆகுது அந்த எலக்ட்ரிக் பைக் மாறிக்கிற வேண்டியன. நீ சொல்ல ஐடியா நல்லா தான் இருக்கு, பார்ப்போம் அது எவ்வளோ வருது, என்ன ப்ரைஸ் வருது, உங்களுக்கு என்ன ரேஞ்சுக்கு வேணும்னு கேளுங்க. அந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு பைக் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு நாளைக்கு வியாபாரம் எத்தனை கிலோமீட்டர் சுத்துவீங்க? குறைஞ்சது எப்படி ஒரு 60-லிருந்து ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றுவையா? சராசரியாக 100-னே வச்சுக்கோங்க. சரி, 60 கிலோமீட்டருக்கு போகிறவங்களுக்கு 60 கிலோமீட்டருக்கு போகிற மாதிரி வண்டி இருக்குது. 100 கிலோமீட்டருக்கு போகிறவங்களுக்கு 100 கிலோமீட்டருக்கு போகிற மாதிரி வண்டி இருக்குது. இல்லை, நான் ஊர் ஃபுல்லாக சுற்றுவேன், 200 கிலோமீட்டர் எனக்கு வேணும்னா கூட 200 கிலோமீட்டர் போகிற மாதிரி வண்டி இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வண்டி வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு பார்த்தா லெட் ஆசிட் பேட்டரின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த பேட்டரி தான் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்துருச்சு. அதை தாண்டி இப்போ லித்தியம் பாஸ்பரஸ் பேட்டரின்னு கூட வந்துருச்சு. அந்த பேட்டரியெல்லாம் ஒரு தண்ணி டேங்க் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி பேட்டரியை தூக்கி உள்ளே போட்டு செக் பண்ணி காட்டுறாங்கயா நமக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 வருஷம் வாரண்டி 3 வருஷம் வாரண்டின்னு ஒவ்வொரு கம்பெனியும் போட்டி போட்டு கொடுத்துட்ருக்கான். 3 வருஷம் ஓட்டி பார்த்து ஒரு கம்பெனிக்காரன் வாரண்டி கொடுக்கான்னா அது நல்லா இல்லாமல்னா பொருளாவாக இருக்கும். கண்டிப்பாக கிடையாது. அப்போ நமக்கு ஒரு வண்டி பாருங்கள். அதே மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தனியாக வச்சுருந்தாங்க, எக்ஸ்டர்னல் மோட்டராக. சரி, இன்றைக்கி பார்த்தா எல்லாமே பிஎல்டிசி மோட்ரு ஹப் மோட்ருன்னு எல்லாமே உள்ளவே வந்துடுது. இதனால் மழை நேரத்தில் வண்டி ஓட்டினா கூட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. வண்டியை கொஞ்சம் கெட்டலையாது, வியாபாரம் அப்படியே முடிஞ்சுது. சரி சரி சரி, அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும். மாறிக்கிறது தான் நல்லது. அதானே, எலக்ட்ரிக் பைக்கை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இன்னைக்கு எலக்ட்ரிக் பைக் வந்து ஏகப்பட்ட பைக் வந்துருச்சு, ஏகப்பட்ட கம்பெனி. அந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளவோ வேரியண்ட் வந்துருச்சு. அந்த வேரியண்ட்டை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஓடாத நெல்லுன்னு ஒரு சேனல் இருக்கு. ஓடாத நெல், ஆமாம், ஓடாத நெல்லையும் ஓட வச்சுருவாங்க. ஓடாத நெல் அப்படின்னு அந்த சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் போய் பார்த்தீங்கனாலே வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவாக வந்துடும். கண்டிப்பாக ஒவ்வொரு கம்பெனிலேயும் உள்ள வண்டிகளில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, அதனால் நமக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிற எல்லா தெளிவான இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து அதனால் ஒரு வண்டியை வாங்கி சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஒரு நல்ல வண்டியை பாரு, எடுத்துருவோம். பார்த்துடலாம் பார்த்துடலாம் பார்த்துடலாம். நீங்களும் ரெடியா? இன்னையிலேருந்து 1 வாரத்துக்கு டெல்லி முழுக்க லாக்டவுன். லாக்டவுனா? கொரோனா மறுபடியும் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, இது கொரோனாக்காக லாக்டவுன் இல்லை. டெல்லி முழுக்க புகை மண்டலமாக இருக்குது. நம்ம வெஹிக்கிள்லேருந்து வெளியில் வரக்கூடிய புகை டெல்லி ஃபுல்லாக ஆகி மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற நிலம்னு ஆல்ரெடி சென்னையை அறிவிச்சிட்டாங்க ஃப்ளட்டு காரணமாக. ஏன்னா நம்ம ஆறுகள் ஏரிகள் இருக்கிற இடத்துலலாம் கொண்டு போய் வீடை கட்டி வச்சிட்டோம், அதனால் தண்ணி தேங்கி தேங்கி அங்கங்கே வீடெல்லாம் இருக்குது. அதே மாதிரி டெல்லியில் நடக்கிற பிரச்சனை என்னென்னா, ஏகப்பட்ட மக்கள் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தினாலையும் சரி, வாகன நெருக்கத்தினாலையும் சரி, புகை மண்டலமாகி டெல்லி வந்து இருக்கிற மக்கள் வந்து சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற இடம் அல்ல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து 1 வார காலமாக டெல்லி வந்து லாக்டவுனில் இருக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு மாறுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னால் என்ன, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் என்னென்ன அப்கிரேட் வெர்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் ஓடாத நெல்லு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற எதிர்காலம்ங்கிறது ஒரு நல்ல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு வெறுமனை ஒரு வீடையோ சொத்தையோ கொடுத்துட்டு போகிறது ஒரு வாழ்க்கை இல்லை. ஒரு நல்ல அட்மாஸ்பியரை நமக்கு அடுத்த சந்ததிகளுக்கு கொடுத்துட்டு போகிறது மட்டுமே ஒரு நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி வாய்ப்பெடுத்த எல்லாருக்கும் நன்றி குறிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.